வெல்கம் டு ஜிக்ஜாக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஒரு கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஆரிகேனோ. இது கிடைக்கலன்னா நீங்கள் பீஸா சீசனிங் கிடைக்கும், அது கூட 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து 1 லெமனை புரிஞ்ச ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 1 வெங்காயத்தில் பாதி, 1 கேப்சிகமில் பாதி, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது இல்லாட்டால் கூட டேஸ்ட் நல்லதாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், நல்லா உதிர்த்தி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பிடிக்க போகிறோம். அதை வந்து கோட் பண்ணுறதுக்கு மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு ஆர் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ. இதெல்லாம் சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சின்ன சின்ன உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு கப் கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா நொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். எல்லா வேரிய சைஸஸும் இருந்தால் தான் உங்களுக்கு அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் பால்ஸை இந்த மாவில் ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் நல்லா ஒட்டணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் இதை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப நிறையா வருது. நீங்கள் வீட்டில் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஒன்றொன்றா தான் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் 2-3 கூட போடலாம். ஆனால் ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க, சம்டைம்ஸ் உடஞ்சிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஈவினிங் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மயனேஸ் இல்லைன்னா க்ரீன் சட்னி அது எது சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.